சென்னை மக்களை அச்சுறுத்தி வந்த மாண்டஸ் புயல் மாமல்லபுரம் அருகே இன்று அதிகாலை கரையை கடந்தது கடந்த ஐந்தாம் தேதி வங்கக்கடலில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுவடைந்தது இந்த புயல் நேற்று காலை வலுவிழந்து தமிழக வடகடலோர பகுதியை நோக்கி நகர்ந்தது இந்த சூழலில் மாண்டஸ் புயலின் வெளிப்பகுதி மாமல்லபுரம் அருகே அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் கரையை கடக்க தொடங்கியது மணிக்கு பன்னிரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் புயல் நகர்ந்து வருவதாக கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது மான்டஸ் புயல் வலுவிழந்து வருவதாக தெரிவித்துள்ளது இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய மான்டஸ் புயல் மதியம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்தார் கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரையிலான நூற்றி முப்பது ஆண்டு காலத்தில் சென்னை புதுச்சேரி இடையே கடந்துள்ள பதிமூன்றாவது புயல் இதுவாகும் புயல் கரையை கடந்துள்ளதால் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது